தொண்டர்களை வாழ்த்தி பேசும் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் ஆனந்தன் அவர்கள் சூழல தெளிவாக தமிழ் பேசுகிறார், மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் உலகத்தை தம் உள்ளங்கையில் வைத்திருப்பவர். கம்ப்யூட்டர் பல வகையான திறமைகள், இணையம் என்று சொல்வார், இணையம் எல்லா வகையிலையும் வல்லவர். கம்ப்யூட்டரில், இணையத்தில் பல தொழில்நுட்பம் தெரியும், ஆனால் ஒன்றும் தெரியாது போல் இருப்பார். கூட அவருடன் வந்திருக்கக்கூடிய ராஜேந்திரன், சிறந்த செயல் வீரர், இருவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் தம்முடைய கருத்துக்களை சொன்னார்கள். இதற்கு முன்னே தமிழ்வாணன் வந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் அவர் தான் இங்கே வந்திருக்கிறார். 1988 வந்தார். அவர் பிறகுதான் இதற்கு முன் அன்பர் தர்மலிங்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு அன்பர் வந்திருக்கிறார். அவர் மூலமாகத்தான் தமிழ்வாணன் வர வாய்ப்பு கிடைத்தது. சண்முகம், சிவசாமி, வட்ட அன்பர் வந்திருக்கிறார். முதல் சண்முக தர்மலிங்கத்துக்கு அவர் நீடு வாழ வேண்டும், அவர் வந்து போனதை பொறுத்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், அவர் வாழ்க என்ற வாழ்த்துகிறேன். அடுத்து அன்பர் தமிழ்வாணன் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பெருந்தகையாளர். ரொம்ப சிரித்து சிரித்து பேசுவார். ரொம்ப மென்மையானவர், மென்மையாக இருந்து தன்னை சார்ந்தவர்கள். ஆரம்ப காலத்தில் தம்பி, தன்னை சார்ந்தவர்கள், மாமன், மச்சனன், குடும்பத்தார்கள் மட்டும் தொண்டு செய்தார்கள். பிறகுதான் படிப்படியாக உயர்ந்து பல அன்பர்கள் சேர்ந்து தொண்டு செய்கிறார். இப்போ நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அங்கே இருக்கிறார்கள். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, லண்டன், இங்கெல்லாம் சென்று தொண்டு செய்கிறார்கள். அவ்வப்போது உள்ள பிரச்சனைகள் என்று சொல்லுவார்கள். பெறும்போது ஆசான் அகத்தீசன் ஆசிரியருக்கு தைரியமாயிருங்கள் சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம், ஆசான் அகத்தீசன் ஆசிரியருக்கு தைரியமாயிருங்கள் சொல்வதற்கு என்ன காரணம், நாங்கள் தினமும் ஆசானை வணங்கி வருகிறோம், பெரியோர்களை வணங்காமல் இந்த வாய்ப்பு கிடைக்காது, பயப்படாதே என்று சொல்வதற்கு, நான் சராசரி மனிதன் தானே, அந்த வல்லம் எனக்கு இல்லை, ஆசான் ஆசி இருப்பதனால் பயப்படாதீங்க, தைரியம் பயருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது காரியம் நடக்கும். அப்போ அவர் ஆசி இல்லாமல் முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.